தமிழகத்தில் நாளை முதல் தளர்வு இல்லாத முழு ஊரடங்கு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது இதையொட்டி இன்று அனைத்து கடைகளும் திறந்திருக்கும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக தமிழகத்தில் ஏற்கனவே தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு அமலில் இருந்த நிலையில் மக்கள் போக்குவரத்து மற்றும் காலை பத்து மணி வரை காய்கறி மளிகை கடைகள் திறக்கப்பட்டிருப்பதால் தொற்று எண்ணிக்கை குறையாத நிலை காணப்பட்டது இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேற்று சென்னை தலைமைச் செயலகத்தில் மருத்துவ நிபுணர்கள் மற்றும் அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களுடன் தனித்தனியாக ஆலோசனை நடத்திய பின்னர் நாளை முதல் தளர்வு இல்லாத முழு ஊரடங்கை நடைமுறைப்படுத்துவது என முடிவு செய்து அறிவித்துள்ளார் நாளை முதல் மாநிலம் முழுவதும் மருந்தகங்கள் நாட்டு மருந்து கடைகள் கால்நடை மருந்தகங்கள் பால் விநியோகம் குடிநீர் தினசரி பத்திரிகை விநியோகம் ஆகியவை மட்டுமே அனுமதிக்கப்படுவதாக முதலமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுமக்களுக்கு தேவையான காய்கறிகள் பழங்கள் ஆகியவை வாகனங்கள் மூலம் கொண்டுவரப்பட்டு விற்பனை செய்யப்படும் என்று கூறப்பட்டுள்ளது உணவகங்களில் காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரையிலும் நண்பகல் பனிரண்டு மணி முதல் மூன்று மணி வரையிலும் மாலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையிலும் பார்சல் சேவை மட்டும் அனுமதிக்கப்படும் பெட்ரோல் பங்குகள் வழக்கம்போல் இயங்கும் என்றும் ஏடிஎம் சேவைகள் அனுமதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வேளாண் பொருட்கள் இடுபொருட்கள் சரக்கு வாகனங்கள் மற்றும் அத்தியாவசியப் பொருட்களை கொண்டு செல்ல அனுமதி அளிக்கப்படுகிறது உரிய மருத்துவ காரணங்கள் மற்றும் இறப்புக்காக மட்டும் மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்ல இ பதிவு அனுமதிக்கப்படுகிறது மருத்துவ காரணங்களுக்காக மாவட்டத்திற்குள் பயணிக்க இ பதிவு தேவையில்லை செய்தி மற்றும் ஊடக நிறுவனங்கள் வழக்கம்போல் இயங்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மக்களின் நலன் கருதியே தளர்வு இல்லாத முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதால் அத்தியாவசியமின்றி வெளியே வருவதை தவிர்த்து அரசின் கட்டுப்பாடுகளுக்கு மக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார் நாளை முதல் தளர்வு இல்லாத முழு ஊரடங்கு நடைமுறைக்கு வருவதையொட்டி இன்று காலை முதல் இரவு ஒன்பது மணி வரை அனைத்து கடைகளும் இயங்கலாம் என தமிழக அரசு அறிவித்துள்ளது இதையடுத்து மக்கள் இன்று காலை முதலே அத்தியாவசிய பொருட்களை வாங்க குவிந்தனர் மீன் மற்றும் இறைச்சிக் கடைகள் மளிகை கடைகளில் தேவையான பொருட்களை மக்கள் வரிசையில் காத்திருந்து வாங்கி செல்கிறார்கள்